Satyabhama Institute of Science and Technology, Chennai. 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை ஒரு மாதத்திற்குள் அரசுக்கு செலுத்த மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மெட்ராஸ் ரேஸ் கிளப் எப்போது தொடங்கப்பட்டது, எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது உள்ளிட்ட தகவல்களை விரிவாக பார்க்கலாம். சென்னையின் மையப்பகுதி சாலையில் எப்போதும் சென்று கொண்டிருக்கும் வாகனங்கள், அவை எழுப்பும் ஒலிகள் என மிகவும் பரபரப்பாக இருக்கும் கிண்டியில் மிகவும் அமைதியாகவும் பச்சை பசேலென இன்றும் காட்சி தரும் இந்த இடம்தான் மெட்ராஸ் ரேஸ் கிளப். 1946 160 ஏக்கர் 86 சென்ட் நிலத்தை அரசிடம் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு மெட்ராஸ் ரேஸ் கிளப் பெற்றது. இதற்கு அப்போது ஆண்டு வாடகையாக 614 ரூபாய் 13 காசுகள் என நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் 1970 டிசம்பர் முதல் வாடகையை உயர்த்துவது தொடர்பாக மாம்பலம் கிண்டி தாசில்தார் ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நோட்டீஸுக்கு விளக்கமளித்த ரேஸ் கிளப் வாடகையை உயர்த்துவது குறித்த பிரிவு ஏதும் ஒப்பந்தத்தில் இல்லை என தெரிவித்தது. இந்த விளக்கத்தை நிராகரித்த அரசு 1970 முதல் 2004 வரைக்கான 730 கோடியே 86,81,297 ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்தும்படி ரேஸ் கிளப்புக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சந்தை மதிப்பு அடிப்படையில் வாடகையை உயர்த்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அரசு கூறிய வாடகை பாக்கியை ஒரு மாதத்திற்குள் செலுத்த வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தார். தவறினால் மனுதாரரை காவல்துறையினர் உதவியுடன் வெளியேற்றி நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் 2004 முதல் உயர்த்தப்பட்ட வாடகை பாக்கி 12,381,35,24,269 ரூபாயை 2 மாதங்களில் செலுத்த அரசு ஒரு மாதத்திற்குள் நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஒரு சில பணக்காரர்களுக்காக ஒதுக்கிய 160 ஏக்கர் நிலத்தில் தற்போதும் நடக்கும் செயல்களில் எந்த பொது நலனும் இல்லை என தெரிவித்த நீதிபதி, நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நிலத்தை மீட்டு மக்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம் எனவும் கருத்து தெரிவித்தார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.